கொச்சியைச் சேர்ந்த வக்கீல் ஷாஜி கோடன் கண்டதில் கடந்த ஆண்டு டெல்லி சென்றார் கொச்சி ஏர்போர்ட்டில் இருந்த கடையில் பிளாக் டீ வாங்கினார் கடையில் இருந்த ஊழியர் நூறு ரூபாய் கேட்டதும் ஷாஜி அதிர்ச்சியடைந்தார் ஒரு பேப்பர் கப் கொஞ்சம் சுடுதண்ணி கொஞ்சம் டீ தூள் இதற்கு நூறு ரூபாயா என கேட்டு கடை ஓனரிடம் சண்டை போட்டார் ஏர்போர்ட்டில் கடை திறக்க நிறைய பணம் கொடுத்து ஏலம் எடுத்திருக்கோம் இந்த விலை வச்சாதான் கட்டுப்பிடி ஆகுதுன்னு கடை ஓனர் சொன்னார் பிளாக் டீ மட்டுமல்ல எல்லா உணவுப் பொருட்களும் அநியாய விலைக்கு விற்பதை கண்டார் டெல்லி போய்விட்டு கொச்சி திரும்பியதும் முதல் வேலையாக விமான நிலைய ஆணையம் மற்றும் கொச்சி ஏர்போர்ட் இயக்குநரிடம் புகார் அளித்தார் முறையான பதில் இல்லை பிரதமர் மோடிக்கு கடிதம் அனுப்பினார் கடிதம் வந்து சேர்ந்ததாக பி எம் ஓவிடமிருந்து பதில் வந்தது அதன் பிறகு கோர்ட் கேஸ் என ஷாஜி வழக்கமான பணிகளில் பிஸியாகிவிட்டார் இரண்டு நாளுக்கு முன் எதேச்சையாக பிரதமரின் இணையதளத்தை பார்த்தபோது கொச்சி ஏர்போர்ட் மேலாளர் கடிதம் இணையதளத்தில் இருந்தது உடனே படித்து பார்த்தார் ஷாஜி புகாரின் அடிப்படையில் கொச்சி ஏர்போர்ட்டில் ஸ்நாக்ஸ் மற்றும் பானங்களின் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக அந்த கடிதத்தில் கூறப்பட்டிருந்தது இதை பார்த்ததும் ஷாஜிக்கு சந்தோஷம் தான் கொடுத்த புகாரின் அடிப்படையில் பிரதமர் நடவடிக்கை எடுத்து விட்டார் என மீடியாக்களுக்கு பரபரப்பு செய்தி கொடுத்தார் கொச்சி ஏர்போர்ட்டில் இப்போது டீ விலை பதினைந்து ரூபாய்தான் காஃபி இருபது ரூபாய் வடை பழம்பொரி போன்ற உள்ளூர் ஸ்நாக்ஸுகளின் விலை பதினைந்து ரூபாயாக குறைந்துள்ளது எல்லா ஐட்டமும் இதற்கு முன் நூறு ரூபாய்க்கு விற்கப்பட்டது பிஸ்கட் போன்ற பேக்கிங் ஸ்நாக்ஸ்களும் இப்போது எம்ஆர்பி விலையில்தான் விற்கப்படுகிறது பல ஏர்போர்ட்டுகளில் இப்படிதான் பயணிகளிடம் நான்கைந்து மடங்கு கூடுதல் விலை வைத்து பணம் பறிக்கிறார்கள் இதுவரை யாரும் இதை கண்டுகொள்ளவில்லை அநியாய விலைக்கு நான் முடிவு கட்டினேன் கொச்சியை பின்பற்றி மற்ற ஏர்போர்ட்டுகளும் விலையை குறைக்க வேண்டும் இல்லாவிட்டால் எல்லா ஏர்போர்ட்டுக்கும் சென்று விலை குறைப்புக்காக போராடுவேன் என்றார் ஷாஜி